நீ முகத்துக்கு முக்காடு போட்டிருக்க, நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொல்றான். ஆனா முகத்துக்கு தெரை போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறது அவன் தான். கூடிய சீக்கிரமே அவன் போட்டிருக்கிற தெரை விலகும்மா. நீ கவலைப்படாத, இங்க பாரு. நீ எதுக்கம்மா அங்கீகாரத்துக்காக அவங்கிட்ட சண்டை போடுற? இந்த ரிசப்ஷனுக்கு வரவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிற? சொந்தக்காரங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அவ்வளவு பேரும் வருவாங்க. இன்னும் எங்க கூட வியாபாரம் பண்ற எத்தனையோ கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்படி எல்லார் முன்னாடியும் எங்க வீட்டு மருமகளை நிறுத்தி அறிமுகப்படுத்த போறோம். இதை விட என்னம்மா வேணும்? மேரேஜ் சர்டிபிகேட்டோ இல்ல இவங்கெல்லாம் கொடுக்கற அங்கீகாரமோ உனக்கு தேவையே இல்லம்மா. இங்க பாரு, இந்த குடும்ப சம்பிரதாயப்படி புதுசா வர பொண்ணுக்கு அவ புருஷன் சாப்பாடு ஊட்டி விடணும். அவன் நடந்தது சண்டையா இருந்தாலும் நேத்து அவன் கையாலே உனக்கு ஊட்டி விட்டான். அதே மாதிரி அவன் பொண்டாட்டிக்கே நகை போட்டு விடணும். இதோ அவன் தூக்கி எறிஞ்ச நகை தானா உன் கழுத்துல விழுந்திருக்கு. உங்க அம்மா சொன்ன பொய்யாலேயோ, உங்க அக்கா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம போனதுனாலயோ நீ சூர்யாவுக்கு மனைவியா இந்த வீட்டுக்கு மருமகளா வரலம்மா. நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறது அந்த கடவுளோட சங்கல்பம். பிறக்கும் போதே அந்த கடவுள் இன்னாருக்கு இன்னாருங்கிறத நிர்ணயம் பண்ணிடுவான். அப்படி சூர்யாவுக்கு நீதான் அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டாமா? அம்மா மகா, இது ஒரு பவித்திரமான உறவு. நான் என் அனுபவத்துல சொல்றேன், உன்னை படைச்ச அதே கடவுள் தான் உங்களுக்கு நடுவுல இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவையும் ஏற்படுத்தியிருக்கான்.